ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நண்பன் ராஜ ஹரிவெங்கட். ரொம்ப நாள் முன்னாடி இந்த வியூவர் அனபெல் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அனபெல்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து த காஞ்சரிங் அப்படின்னு வந்திருக்கு. த காஞ்சரிங்கை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஒரு என் ஸ்க்ரீன் போடுவேன். ஸோ அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி நீங்கள் காஞ்சரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனிமல் மூவியில் வந்திருக்க அந்த டால், அந்த பேய் பொம்மை பார்த்தீங்கன்னா, அது ரியல் லைஃப்பில் உண்மையிலே அதே மாதிரி தான் இருந்துச்சா இல்லை வேற மாதிரி இருந்துச்சா, ஸோ உண்மையான லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ராஜா ஹரிவெங்கட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஆல் ரைட், ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனபெல் டால் வந்து உண்மையிலே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் லுக்கிங் டாலாக தான் இருந்தது, சாதாரணமாக டால் தான். பட் அனபெல் மூவியில் இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையிலே அந்த மாதிரி இல்லை. இந்த டாலை வந்து ராஜடி அண்ட் டால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனபெல் டால் வந்து ஒரு அம்மா தன் பொண்ணுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பேர் வந்து டானா. அவங்க வந்து நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 28 வயசு ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்டாக இவங்க அம்மா வந்து இவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஒரு எப்போ பார்த்தீங்கன்னா 1970 ஒரு ஸ்டோரில் போயிட்டு வாங்கிட்டு வந்து இந்த பொம்மையை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் டானா, டானாவோட ஃப்ரெண்ட் ஆஞ்சி, அப்புறம் ஆஞ்சியோட ஃபியான்சி லூ, இவங்க மூணு பேருமே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஞ்சியும் டானாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த அனபெல் டாலோடைய இடம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இருக்கும். இவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு போனாங்கன்னா வந்து பார்க்கும்போது இந்த டால் வந்து அதே இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருக்கதான் வந்து இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் இவங்க இது ரொம்பவும் சாதாரணமாக தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா விஷயம் எப்படி சீரியஸாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த பொம்மையை பெட்ரூமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இந்த பொம்மை பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்திருக்கத இவங்க பார்த்துருக்காங்க. இந்த பொம்மை மூவ் பண்ணுறத இவங்க பார்த்துருக்கல. மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொம்மையை தான் இவங்க நோட் பண்ணுறாங்க. அதாவது டேபிள் மேலே வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் போயிட்டு வந்து பார்த்தா டேபிள்லேருந்து கிச்சனுக்கு இந்த பொம்மை இருக்கும். ஸோ ஹாலில் வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஹாலில் இருக்க பொம்மை நகர்ந்துட்டு வந்து பெட்ரூமில் வந்திருக்கும். ஸோ இந்த பொம்மை எப்படி அங்கேருந்து வந்து மூவ் பண்ணிட்டு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ரூமில் யாருமே இல்லை, எல்லாமே வெளியே தான் இருக்காங்க. ஆனால் இந்த பொம்மையோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. சில நேரங்களில் இந்த பொம்மையோட பொசிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது கால் மேலே கால் போட்டுட்டு உக்காந்துருக்க மாதிரி இருந்திருக்கு. சில நேரங்களில் இந்த பொம்மை நின்றுட்டு இருக்க மாதிரி அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த பொம்மையோட பொசிஷன் எப்படி இருந்திருக்குன்னா, நம்ம ஒருத்தர் இந்த பொம்மை வந்து முட்டி போட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பொம்மை வந்து முட்டி போட்டுட்டு இருந்திருக்கு. இந்த பொம்மையை வந்து முட்டி போட வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருந்தாலும் இந்த பொம்மையோட இருக்க முடியாது. ஏன்னா இந்த உள்ளே வந்து பொம்மைக்குள்ளே வந்து ஸ்பாஞ்சால் தான் செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த பொம்மை வந்து முட்டி போட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் இவங்க ரொம்பவும் பயந்துருக்காங்க. ஹெட் அண்ட் லொரைன் வாரன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க தான் வந்து இந்த மாதிரி பேரனாமல் ஆக்டிவிட்டிலாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து இதையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா, இந்த அனபெல் டால் ஒவ்வொரு இடத்துல மூவ் ஆகிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் பேட்ச்மெண்ட் பேப்பர், அந்த பேப்பரில் சில மெசேஜஸ் எழுதியிருக்குது. இந்த நார்மல் பேப்பர் இல்லாமல் பேட்ச்மெண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதில் என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் அஸ், ஹெல்ப் லூ அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த லூ யாருன்றதை நான் ஏற்கனவே சொன்னபடி டானாவோட ஃப்ரெண்ட் ஆஞ்சியோட ஃபியான்சி தான் லூ. ஸோ அவனை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் எழுதி கீழே இருக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த வீட்டில் பார்ச்மெண்ட் பேப்பர் கிடையவே கிடையாது. இவங்க கிட்ட நார்மல் எழுதுகிற பேப்பர் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் எப்படி உள்ளே வந்துச்சு இந்த பொம்மை கிட்ட, இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஹெல்ப்பர்ஸ் ஹெல்ப் லூ அப்படின்னு எழுதி வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது டானாக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுது. ஃபைனலாக அவங்க எப்போ போயிட்டு ஹெட் அண்ட் லொரைன் வாரனை மீட் பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு தடவை வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பொம்மையோட கையில் ரத்தம் இருந்திருக்கு. அந்த கையில் மட்டும் இல்லை, அதோட ட்ரெஸ்ஸு பூராவும் ரத்தக்காரம் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா தான் இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க, எப்படி இந்த பொம்மை மேலே ரத்தக்காரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஹெட் அண்ட் லொரைன் கிட்ட காண்டாக்ட் பண்ணி, எங்கள் வீட்டில் ஏதோ அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, சீக்கிரம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹெட் அண்ட் லொரைனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், இந்த இது வந்து ஆவியோட விளையாட்டு தான் இருக்கணும் சொல்லிவிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் என்னென்ன நடந்தது, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்ன நடந்தது அப்படி சொல்லுங்கன்னு கேட்டு அவங்க வந்து, சரி நம்ம வந்து யூஸ்வலி பண்ணுற இந்த பேரனார்மல் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஹெட் அண்ட் லொரைன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த வீட்டில் தங்கிட்டு இருந்த லூ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது என்னால் திடீர்னு கை கால் எதுவுமே அசைக்க முடியாமல் ஆயிடுச்சு, என்னால் மூச்சு விடுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் காலுக்கு கீழே அந்த அனபெல் டால் நின்றுட்டு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது முழிச்சு பார்த்தது மாதிரி தெரிஞ்சது. இதெல்லாமே வந்து என் கனவுல நடந்த ஒரு விஷயம். ஆனால் இது என் கனவுல நடந்த மாதிரி தெரியல, உண்மையிலேயே என்னோட ரியல் லைஃப்ல நடந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு லூ சொல்றாரு. லூவும் ஆஞ்சியும் வெளியில போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ டானாவோட ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வருது. லூ அந்த ரூம்குள்ளே போயிட்டு என்ன சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா கீழே வந்து அந்த அனபெல் டால் வந்து படுத்துருந்ததை பார்க்குறாரு. இமிடியேட்டாக கதவு ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிட்டு லைட் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறமா அவர் மேலே யாரோ பாஞ்சு அவர் நெஞ்சு கீறி விட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவர் ஓப்பன் பண்ணி அவர் லைட்டில் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொம்மை அங்கே தான் இருந்திருக்கு. ஆனால் இவர் நெஞ்சு மேலே அந்த கீர்னு அந்த காயம் இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழித்து அந்த காயமும் சரியாயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த அனபெல் டால் டைரக்டாக ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணதுக்கான ஒரு இன்சிடெண்ட். இது இந்த பொம்மையால் அட்டாக் பண்ணது ஃபர்ஸ்ட் பர்சன் லூ. ஸோ இந்த பொம்மையால் யாருக்காவது உயிர் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் போயிருக்கு. இந்த ஹெட் அண்ட் லொரெயின் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமான ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மியூசியமாக இருக்கும், அதுக்குள்ளே வச்சு அவங்க பாதுகாத்து வளர்க்கும். அதே மாதிரி இந்த அனபெல் டாலும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு கண்ணாடிக்குள்ளே போட்டு பூட்டிடுறாரு. அவங்க வந்து வேறு யாரும் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்பயாச்சும் யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சரி எதுவும் டச் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் ஒருத்தர் அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் பைக்கில் வந்திருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து அந்த அனபெல் டால்க்கில் போயிட்டு ரொம்ப வெறுப்பேற்றிருக்காரு. நீ கண்ணாடிக்குள்ளே தானே இருக்க, கண்ணாடிந்து வெளியே வந்து என்னை அட்டாக் பண்ணி பார்ப்போம், நீ ஏற்கனவே லூன்ற ஒருத்தரை கீறி விட்டுருக்க, அது எனக்கு நல்லா தெரியும், இப்போ என்ன கீறி விட்டு பார்ப்போம் அப்படின்னு அவர் கலட்டா பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹெட் வந்து இப்போ நீ வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமிச்சிடுறாரு. இந்த மாதிரிலாம் கலாட்டம் பண்ணி பேசிட்டு இருக்காது, கிண்டடிக்காத, நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிடுறாரு. ஸோ அவர் வெளியே அமிச்சு அடுத்த 3 ஹவர்ஸில் அந்த கிண்டல் பண்ண பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு மரத்தில் போயிட்டு மோதி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. அவர் பின்னாடி உட்காந்துருக்க ஃப்ரெண்டு மட்டும் உயிர் தப்பிச்சிடறாரு. அவரும் இந்த பொம்மைக்கிட்ட எந்த கலாட்டாவும் பண்ணல. ஆனால் அந்த பொம்மைக்கிட்ட ரொம்ப கலாட்டா பண்ணி கிண்டல் பண்ணார் வந்து அடுத்த 3 ஹவர்ஸில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. இந்த பொம்மை வந்து உண்மையிலே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிகட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் மான்ட்ரோ அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து இந்த பொம்மை இப்போ இருக்குது. ஹெட் அண்ட் லொரெயின் அவங்களுடைய ஆக்கல்ட் மியூசியமுக்குள்ளே தான் இந்த பொம்மை இப்போ வச்சுருக்காங்க. இந்த பொம்மை வந்து யார் வேணாலும் விசிட் பண்ணலாம், நீங்களும் போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணலாம். பட் இப்போ வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்ததால் ஸோ விசிட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கொஞ்சம் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அப்புறமா தான் போயிட்டு பார்க்க முடியும். ஸோ உண்மையிலே இந்த பொம்மைக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, இந்த பொம்மை ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டானா ஆஞ்சி வாழ்ந்த அந்த வீட்டுக்கு வெளியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அனபெல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிற ஒரு 7 வயசு ஒரு சிறுமி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறமா அவங்களோட ஆவி தான் வந்து சுற்றி கடைசியில் இந்த பொம்மைக்குள்ளே வந்துருச்சுன்னு நிறைய பேர் நம்பப்படுது. சில பேர் இல்லை, அந்த பொண்ணோட ஆவியில் இது வேற ஒரு கெட்ட ஆத்மா தான் வந்து இந்த பொம்மையோட உடம்புக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுதுன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இந்த அனபெல் டால் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு டால் இருக்குது, ராபர்ட் த டால். ஸோ இந்த டால் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஃப்ளாரிடான்னு ஒரு ஸ்டேட்டில் கீ வெஸ்ட் அப்படின்ற ஊரில் இருக்குது. இந்த டாலோட பேர் ராபர்ட் த டால். இந்த டாலை வச்சு இன்னொரு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, அந்த படத்தோட பேர் சைல்ட்ஸ் பிளே. அதில் இந்த டாலோடைய கேரக்டர் பேர் த சக்கி. ஸோ அதுவும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்னும் வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் பற்றி நான் பேசினாலும், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசினாலும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் ராஜா ஹரிவெங்கட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கட்.